ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தமிழ் இலக்கணத்தை பொறுத்தளவுக்கு 8ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் பார்த்துட்டு வரோம். போன வீடியோவில் 2வது இயலில் இருக்கக்கூடிய தொகைநிலை தொகாநிலை தொடர்கள் அப்படின்ற இலக்கண பகுதியோட பார்ட் 1 வீடியோ பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் பார்ட் 2 பார்க்க போகிறோம். இந்த இலக்கணத்தை பொறுத்தளவுக்கு நம்ம இந்த 8th ஸ்டாண்டர்டில் இதற்கு முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோஸை நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோக்கான லிங்க்ஸ் எல்லாத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் பார்த்து படிச்சுக்கோங்க. சரிங்களா, நீங்கள் நம்ம சேனலில் புதிய வந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும். வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த இலக்கண பதிவை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா போன வீடியோவில் தொகைநிலை தொடர் அப்படின்றத வந்து நம்ம ரொம்ப தெளிவாக டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இந்த வீடியோவில் நம்ம தொகா நிலை தொடர் அப்படின்றத பற்றி ரொம்ப தெளிவாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நம்ம போன பார்ட் வீடியோவில் பார்த்த தொகைநிலை தொடர் அப்படின்றதுக்கும் இந்த வீடியோவில் பார்க்க போகிற தொகைநிலை தொடர் அப்படின்றதுக்கும் என்ன ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு குறிப்பிட்ட வார்த்தைகள் கொடுத்துருவாங்க. அந்த ரெண்டு குறிப்பிட்ட வார்த்தைகளுக்கு நடுவில் ஒரு குறிப்பிட்ட விஷயம் மறைஞ்சு வந்தது அப்படின்னா அதை வந்து நம்ம தொகைநிலை தொடர் அப்படின்னு சொல்லுவோம். அதற்கு அப்படியே ஆப்போசிட் ஆனது தான் இந்த தொகைநிலை தொடர். அதாவது ரெண்டு குறிப்பிட்ட வார்த்தைகள் கொடுத்துருவாங்க, அந்த ரெண்டு குறிப்பிட்ட வார்த்தைகளுக்கு நடுவில் எந்த ஒரு குறிப்பிட்ட விஷயமும் மறையாமல் அதாவது வெளிப்படையாக வந்தது அப்படின்னா அதை வந்து நம்ம தொகைநிலை தொடர் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, இந்த தொகைநிலை தொடர் அப்படின்றத பொறுத்தளவுக்கும் தொகைநிலை தொடர் அப்படின்றத பொறுத்தளவுக்கும் நமக்கு இதனால என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேள்வித்தாளில் இலக்கண குறிப்பு வந்து கேட்குறாங்க. அந்த இலக்கண குறிப்பை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சரியாக விடையளிக்க இந்த தொகைநிலை தொடர் அப்படின்றதும் தொகைநிலை தொடர் அப்படின்றதும் நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, இந்த இலக்கண குறிப்பை பொறுத்தளவுக்கு நம்ம இந்த தொகைநிலை தொடர் தொகைநிலை தொடர் அப்படின்றதோடு சேர்த்து நம்ம முதல்ல பார்த்த வேற்றுமை அப்படின்ற இலக்கண பகுதியும் நீங்கள் சேர்த்து பார்த்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இலக்கண குறிப்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதற்குமே நம்ம ரொம்ப தெளிவாக வீடியோஸ் கொடுத்துருக்கோம், தேவைப்பட்டவங்க பார்த்து படிச்சுக்கோங்க. நம்ம இப்போது தொகைநிலை தொடர் அப்படின்றதுக்குள்ளே போயிடலாம். நம்ம முதல்ல சொன்னது தான் ரெண்டு வார்த்தைகளுக்கு நடுவில் எந்த ஒரு குறிப்பிட்ட விஷயமும் மறையாமல் வந்ததுன்னா அதை தான் தொகைநிலை தொடர். இந்த தொகைநிலை தொடரை பொறுத்தளவுக்கு இது எத்தனை வகைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 வகைப்படும். சரிங்களா, அந்த 9 வகைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுவாய் தொடர், விழித்தொடர், வினைமுற்று தொடர், பெயரச்சத் தொடர், வினையச்சத் தொடர், வேற்றுமை தொகாநிலை தொடர், இடைச்சொல் தொடர், ஒருச்சொல் தொடர், அடுக்கு தொடர். சரிங்களா, இந்த 9 வகைகளையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு வகைகளுக்கும் என்ன அர்த்தம் அப்படின்றத பார்த்துடலாம். இந்த தொகாநிலை தொடர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான இலக்கண பகுதி. ஒவ்வொரு தலைப்புக்குமே அதற்கான அர்த்தம் அந்த வார்த்தையிலேயே புதஞ்சிருக்கும். அதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே இந்த இலக்கண பகுதி வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தான். சரிங்களா, இப்போ ஃபஸ்ட்டு எழுவாய் தொடர் அப்படின்றத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எழுவாய்னா என்ன, ஒரு பெயரை குறிக்கக்கூடியது. ஸோ ஒரு பெயரை குறிக்கக்கூடிய சொல் முதல்ல வந்து, அதற்கான பயனிலை வந்து ரெண்டாவது வந்து, அந்த ரெண்டு வார்த்தைகளுக்கு நடுவில் எதுவுமே மறையாமல் வந்திருந்தது அப்படின்னா அதைத்தான் நம்ம எழுவாய் தொடர் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, இப்போ உதாரணத்துக்கு மல்லிகை மலர்ந்தது அப்படின்றத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ரெண்டு வார்த்தைகளுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா வேற்றுமை உருவோ அல்லது ஓம உருவோ அல்லது எந்த ஒரு குறிப்பிட்ட விஷயமுமோ மறைஞ்சு வரலை. ஸோ இந்த மாதிரி ஒரு எழுவாயும் அதற்கான பயனிலையும் அடுத்தடுத்து வந்து அந்த வார்த்தைகளுக்கு நடுவில் எந்த சொல்லும் மறையாமல் வந்தது அப்படின்னா அதை வந்து எழுவாய் தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அதுக்கப்புறமா விழித்தொடர் அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். இந்த விழி அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம், அழைத்தல் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. இதை தெரிஞ்சவங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, தெரியாதவங்க பக்கத்தில் எழுதி வச்சுக்கோங்க. இப்போ இதற்கான அர்த்தம் என்ன, ஒருத்தரை வந்து நம்ம அழைக்கிற மாதிரி ஒரு குறிப்பிட்ட வாக்கியம் வந்து அந்த ரெண்டு வார்த்தைகளுக்கு நடுவில் எந்த ஒரு குறிப்பிட்ட விஷயமும் மறையாமல் வந்திருந்தது அப்படின்னா அதைத்தான் நம்ம விழித்தொடர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு நண்பா படி அப்படின்றத வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நண்பா அப்படின்னு வந்து நம்மளுடைய நண்பரை அழைக்கிற மாதிரி இருக்கு. அதே மாதிரி படி அப்படின்றது வந்து இதற்கான பயனிலை. இந்த ரெண்டு வார்த்தைகளுக்கு நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த சொல்லுமே மறையாமல் வந்திருக்கு. ஸோ இந்த எக்ஸாம்பிளை பொறுத்தளவுக்கு இது அழைத்தல் பொருளில் வந்து அதே சமயத்தில் இந்த ரெண்டு வார்த்தைகளுக்கு நடுவில் எந்த குறிப்பிட்ட விஷயமும் மறையாமல் வந்ததுனால இதை வந்து விழித்தொடர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வினைமுற்று தொடர் அப்படின்றத பார்க்க போகிறோம். இதற்கான அர்த்தம் வந்து இந்த குறிப்பிட்ட வார்த்தையிலேயே இருக்கு. அதாவது கொடுக்கப்பட்ட வார்த்தைகளில் முதல் வார்த்தை வந்து வினைமுற்றா இருக்கும், அதற்கப்புறமா அதனுடைய பயனிலை வார்த்தையும் தொடர்ந்து வரும் அப்படின்றது தான் வினைமுற்று தொடர். சரிங்களா, இப்போ உதாரணத்துக்கு சென்றனர் வீரர் அப்படின்ற வார்த்தைகளை எடுத்துக்கலாம். இதில் இந்த வீரர் அப்படின்ற வார்த்தையை நீங்கள் மறந்துட்டு இந்த சென்றனர் அப்படின்ற வார்த்தையை பார்த்தீங்க அப்படின்னா
இது வந்து வினைமுற்று சொல், சரிங்களா? சோ இந்த வினைமுற்று சொல்ல தொடர்ந்து வீரர் அப்படின்ற ஒரு குறிப்பிட்ட வார்த்தை தொடர்ந்து வந்ததுனால இத வந்து வினைமுற்று தொடர் அப்படின்னு சொல்றாங்க, சரிங்களா? இந்த வினைமுற்று தொடரை பொறுத்தளவுக்கு இந்த ரெண்டு குறிப்பிட்ட வார்த்தைகளுக்கு நடுவுல எந்த சொல்லுமே மறையாம வந்திருக்கு. சோ இதனால இத வந்து வினைமுற்று தொடர் அப்படின்னு சொல்றாங்க, சரிங்களா? அதுக்கப்புறமா பெயரச்ச தொடர் அப்படின்றத வந்து பார்க்க போறோம். இதற்கான விளக்கம் வந்து இந்த வார்த்தையிலே அடங்கியிருக்கு. அதாவது ரெண்டு கொடுக்கப்பட்ட வார்த்தைகள்ல முதல் வார்த்தை வந்து பெயரச்ச சொல்லா இருக்கும், அதனை தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட வார்த்தை வந்ததுனால இத வந்து பெயரச்ச தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? இதற்கு உதாரணம் பாத்தீங்க அப்படின்னா வரைந்த ஓவியம் அப்படின்றத எடுத்துக்கலாம். இதுல வரக்கூடிய இந்த வரைந்த அப்படின்றத வந்து நீங்க தனியா எடுத்து பாத்தீங்கன்னா இது வந்து பெயரச்ச சொல், சரிங்களா? ஆனா இந்த பெயரச்ச சொல்லை தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட வார்த்தை வந்ததுனால இத வந்து பெயரச்ச தொடர் அப்படின்னு சொல்றாங்க, சரிங்களா? நம்ம அடுத்தடுத்து பாக்குற எல்லா கான்செப்டுமே சேம் கான்செப்ட் தான். அந்தந்த வார்த்தைகளுக்கான அர்த்தத்தை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். இந்த பெயரச்ச தொடரை பொறுத்தளவுக்கு இந்த பெயரச்ச சொல்லுக்கும் அதை தொடர்ந்து வரக்கூடிய இந்த பயனிலை வார்த்தைக்கும் நடுவுல எந்த குறிப்பிட்ட சொல்லும் மறையாம வந்ததுனால இத வந்து பெயரச்ச தொடர் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரிதான் வினையச்ச தொடரும். வினையச்ச தொடர்னா என்ன? ஒரு குறிப்பிட்ட வார்த்தை வந்து கொடுத்துருவாங்க, அந்த குறிப்பிட்ட வார்த்தை வந்து வினையச்ச சொல்லா இருக்கும், அந்த வினையச்ச சொல்ல தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட வார்த்தை கொடுத்துருவாங்க. சோ மொத்தமா பாக்குறப்போ அதை வந்து வினையச்ச தொடர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம், சரிங்களா? இப்ப உதாரணத்துக்கு தேடி பார்த்தான் அப்படின்ற வார்த்தைகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுல வரக்கூடிய இந்த தேடி அப்படின்றது வந்து வினையச்ச சொல், அதை தொடர்ந்து பார்த்தான் அப்படின்ற வார்த்தை வந்ததுனால இத வந்து மொத்தமா வினையச்ச தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? இந்த குறிப்பிட்ட வார்த்தைகளுக்கு நடுவுல எந்த ஒரு குறிப்பிட்ட சொல்லும் மறையாம வந்ததுனால இத வந்து வினையச்ச தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அதுக்கப்புறமா வேற்றுமை தொகாநிலை தொடர் அப்படின்றது வந்து பார்க்க போறோம். நம்ம போன வீடியோல பாத்தீங்க அப்படின்னா வேற்றுமை தொகைநிலை தொடர் அப்படின்றத வந்து பார்த்துருந்தோம் இல்லையா, அதற்கு அப்படியே ஆப்போசிட் ஆனதுதான் இந்த வேற்றுமை தொகாநிலை தொடர் அப்படின்றது. அதாவது ரெண்டு குறிப்பிட்ட வார்த்தைகள் கொடுத்துருவாங்க, அந்த ரெண்டு குறிப்பிட்ட வார்த்தைகளுக்கு நடுவுல நமக்கு வேற்றுமை உறுப்புகள் வந்து வெளிப்படையா வந்திருக்கும். சோ வேற்றுமை உறுப்புகள் வந்து வெளிப்படையா வர்றதுனால இத வந்து வேற்றுமை தொகாநிலை தொடர் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப உதாரணத்துக்கு கவிதையை எழுதினார் அப்படின்ற வார்த்தையை எடுத்துட்டோம் அப்படின்னா இதுல வரக்கூடிய இந்த ஐ அப்படின்ற வேற்றுமை உறுப்பு வந்து நமக்கு வெளிப்படையா வந்திருக்கு. சோ ஐ அப்படின்ற குறிப்பிட்ட வேற்றுமை உறுப்பு வந்து வெளிப்படையா வந்ததுனால இத வந்து வேற்றுமை தொகாநிலை தொடர் அப்படின்னு சொல்றாங்க, சரிங்களா? அதுக்கப்புறமா இடை சொல் தொடர் அப்படின்றத வந்து பார்க்க போறோம். இதற்கான அர்த்தமும் இந்த வார்த்தையிலே இருக்கு. அதாவது குறிப்பிட்ட இடை சொல் வந்து கொடுக்கப்பட்ட வார்த்தையில வெளிப்படையா வந்தது அப்படின்னா அதைத்தான் நம்ம இடை சொல் தொடர் அப்படின்னு சொல்றோம். இப்ப உதாரணத்துக்கு மற்ற பிற அப்படின்ற வார்த்தையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுல வரக்கூடிய இந்த மற்ற அப்படின்றது வந்து இடை சொல். சோ இந்த இடை சொல் வந்து வெளிப்படையா வந்ததுனால இத வந்து இடை சொல் தொடர் அப்படின்னு சொல்றாங்க, சரிங்களா? அதே மாதிரிதான் ஒரு சொல் தொடர் அப்படின்றதும், அதாவது கொடுக்கப்பட்ட வார்த்தையில வந்து குறிப்பிட்ட ஒரு சொல் வந்து வெளிப்படையா வந்திருக்கும். சோ கொடுக்கப்பட்ட வாக்கியத்துல வந்து ஒரு சொல் வெளிப்படையா வந்திருந்தது அப்படின்னா அதை வந்து நம்ம ஒரு சொல் தொடர் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்ப உதாரணத்துக்கு சாலவும் நன்று அப்படின்ற வார்த்தையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுல வரக்கூடிய இந்த சால அப்படின்றது வந்து ஒரு சொல். சோ இந்த கொடுக்கப்பட்ட வார்த்தைகள்ல ஒரு சொல் வந்து வெளிப்படையா வந்ததுனால இத வந்து ஒரு சொல் தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அதுக்கப்புறமா இந்த அடுக்கு தொடர் அப்படின்ற கான்செப்ட் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். இதை பொறுத்தளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட வார்த்தை வந்து மீண்டும் மீண்டும் வரும். இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட வார்த்தை வந்து மீண்டும் மீண்டும் வரக்கூடியதான் நம்ம அடுக்கு தொடர் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப உதாரணத்துக்கு நன்று 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 அப்படின்றத எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம் அப்படின்னா இதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரே குறிப்பிட்ட வார்த்தை தான் மீண்டும் மீண்டும் வந்திருக்கு. இந்த மாதிரி ஒரே குறிப்பிட்ட வார்த்தை மீண்டும் மீண்டும் வரக்கூடியதை வந்து நம்ம அடுக்கு தொடர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தொகாநிலை தொடர் அப்படின்ற கான்செப்ட் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். இதுக்கப்புறமா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய உண்மையோடு வந்து பார்க்க போறோம். சொற்களுக்கு இடையே வேற்றுமை உறுப்பு மறைந்து வரக்கூடியத நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? அதுக்கப்புறமா செம்மரம் அப்படின்ற சொல் வந்து
டேஸ் தொகை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த சொல் பார்த்தீங்க அப்படின்னா பண்பு தொகை அப்படின்ற வகையை சேரும். அதுக்கப்புறமா கண்ணா வா அப்படின்றது வந்து எவ்வகை தொடர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல வந்து இந்த கண்ணா அப்படின்றது வந்து ஒருத்தரை அழைக்கிற மாதிரி இருக்கிறதுனால இந்த வார்த்தை வந்து விழித்தொடர் அப்படின்ற வகையை சேரும். அதுக்கப்புறமா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த தொகைநிலை தொடர் அப்படின்றதும் தொகாநிலை தொடர் அப்படின்ற இலக்கண பகுதியும் இலக்கண குறிப்புல வந்து நமக்கு அதிகமா பயன்படும் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, அதற்கு வந்து இதை வந்து ஒரு மாடலா வச்சுக்கோங்க. இந்த பொருத்துகளை இருக்கிற மாதிரி நமக்கு கேள்விகள் கேட்க வாய்ப்புகள் உண்டு. சரிங்களா, இப்போ கார்புழலி படித்தால் அப்படின்றத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இதுல இந்த முதல்ல வரக்கூடிய இந்த கார்புழலி அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு எழுவாய். சோ இந்த வார்த்தை வந்து எழுவாய் தொடர். அதுக்கப்புறமா புலவரே வருக அப்படின்றத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த முதல் வார்த்தை வந்து ஒரு குறிப்பிட்ட நபரை வந்து அழைக்கிற மாதிரி இருக்கு. சோ இது வந்து விழித்தொடர். அதுக்கப்புறமா இந்த பாடி முடித்தான் அப்படின்ற வார்த்தைகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இதுல வரக்கூடிய இந்த முதல் வார்த்தை வந்து வினையற்ற சொல். சரிங்களா, இந்த வினையச்ச சொல்ல வந்து நம்ம தனித்து பார்த்தோம் அப்படின்னா இதை வந்து வினையச்சம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா இந்த இடத்துல இந்த வினையச்ச சொல்ல தொடர்ந்து முடித்தான் அப்படின்ற வினைமுற்று சொல்லும் தொடர்ந்து வந்திருக்கு. சோ இத நம்ம மொத்தமா பாக்குறப்போ இத வினையச்ச தொடர் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். சரிங்களா, இதே மாதிரிதான் எழுதிய பாடல் அப்படின்றத எடுத்துட்டோம்னா, முதல்ல வரக்கூடிய இந்த சொல் வந்து பெயரச்ச சொல். இதை நம்ம தனித்து பார்த்தோம் அப்படின்னா அதை வந்து பெயரச்சம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சொல்ல தொடர்ந்து பாடல் அப்படின்ற வார்த்தை வந்ததுனால இதை மொத்தமா நம்ம குறிப்பிடுறப்போம் பெயரச்ச தொடர் அப்படின்னு தான் நம்ம குறிப்பிடணும். சரிங்களா, அதுக்கப்புறமா பாத்தீங்க அப்படின்னா வென்றா சோழன் அப்படின்றத வந்து எடுத்துக்கிட்டோம்னா, இதுல வரக்கூடிய இந்த முதல் வார்த்தை வந்து வினை முற்றா இருக்கு. சோ வினைமுற்று சொல்ல தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட வார்த்தை வந்ததுனால இத வந்து வினைமுற்று தொடர் அப்படின்னு நம்ம சொல்லணும். சரிங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. நாம கொடுக்கக்கூடிய இந்த இலக்கண வீடியோஸ் வந்து உங்களுக்கு ஈஸியா புரியும்னு நான் நம்புறேன். நாம கொடுக்கக்கூடிய இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிருங்க. அதோட முக்கியமான விஷயம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அப்பனா தான் இந்த வீடியோஸ் அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.